ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரே இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். பீஸாவோட தோற்று போயிருங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அடிக்கடி இந்த உங்கள் வீட்டில் நீங்கள் தாராளமாக செய்வீங்க. இந்த ரெசிபியை தொட்டு சாப்பிட்றதுக்கு எந்த வித சைட் டிஷ்ஷும் வேணாம், சும்மா சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசி பயிர் எடுத்திருக்கேன். இந்த 100 கிராம்ங்கிற அளவு வந்து ஓரால் தாராளமாக திருப்தியாக சாப்பிட்றதுக்குரிய ஒரு அளவு. நீங்கள் அதிகமாக இருந்தாங்கன்னா அதுக்கு உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டியை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. 100 கிராம் பாசி பயிருக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். அரிசினா பச்சரிசி, அல்லது நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த ரைஸ், பொன்னி அரிசி அந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூனுக்கு அதிகமாக சேர்க்க வேணாம், கரெக்டாக 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பாசி பயிரையும் அரிசியும் நல்லா களைஞ்சிட்டு ஒரு 1-2 தடவை நல்லா களைஞ்சிக்கோங்க. களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் கரெக்டாக ஊற விட்டுருங்க. தண்ணி ஊற்றி வச்சுட்டேன், இது 1 மணி நேரம் ஆகட்டும். 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இதை வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு, இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அரிசியையும் பயிரையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போது ஒரே ஒரு பச்சை மிளகா. இது வந்து காரம், இந்த டிஷ்க்கு வந்து காரம் ரொம்ப தூக்கலாக இருக்கக்கூடாது, ஆனால் காரம் இருக்கிறது தெரியணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா காரமான மிளகா தான், அதனால் ஒரு மிளகா, கொஞ்சம் பெரிய மிளகா 1 மிளகா எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. இந்த 100 கிராம் பாசி பயறு அந்த அரிசிக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும், அதுக்கு மேலே அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போது நான் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு ரொம்ப பெருசில், ரொம்ப ஓரளவுக்கு சின்ன வெங்காயம் தான், அதை கட் பண்ணி அதுலேருந்து பாதி எடுத்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. 100 கிராமுக்கு 1/2 வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் அதிகமாக வேண்டாம், சும்மா ஜஸ்ட் வாசனைக்கு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். 1 கைப்பிடி அளவு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக, எவ்வளோக்கு எவ்வளோ பேஸ்ட்டாக வேணுமோ அந்தளவுக்கு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் உப்பு சேர்க்குறத நான் காட்ட மறந்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் இப்போயே உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். எந்த அளவுக்கு இருக்கணும், அந்த இட்லி மாவு இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும், ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, நல்லா இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நீ அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம். இது இன்னும் 2 விதமாக செய்யலாம். ஒன்று தோசையாக நம்ம ஊற்றிட்டு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் மேலே சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துடலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு செய்யலாம். நான்ஸ்டிக் பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு செய்யும்போது என்னென்னா நல்லா ஒரு ஆப்ப மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு, இந்த பீஸா அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரெச்சரில் இருக்கும். இல்லை எனக்கு வந்து நம்ம ரொம்ப தின்னாக வேணும் அப்படின்னா நீங்கள் தோசையாக கூட, தோசை சட்டியில் கூட நீங்கள் வந்து ஊற்றி 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தாராளமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். நிறைய ஊற்றிட்டு நம்ம வேணுங்கிற மாவை ஊற்றி நல்லா லைட்டாக ரொம்ப அப்படியே மொத்தம் ஊற்றாமல் கொஞ்சம் லைட்டாக பரப்பி விடுங்க. மெயின் விஷயம் என்னென்னா இதை திருப்பி போடக்கூடாது, திருப்பி போட்டால் அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்காது. அதனால் ரொம்ப ஸ்லோவாக மூடி போட்டு மெதுவாக குக் பண்ண விடுங்க. எல்லா பக்கமும் குக் பண்ணி கொஞ்சம் நல்லா குக் ஆகிடுச்சுங்கிறது தெரியும், நான் ரொம்ப நேரம்லாம் ஆகாது, கொஞ்சம் நேரம் சிம்மிலேயே வச்சுட்டிங்கன்னா மெதுவாக அப்படியே குக் ஆகிட்டே இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். டக்குன்னு திருப்பி போட்டுட்டிங்கன்னா அந்தளவுக்கு சாஃப்ட் இருக்காது, மேலேயும் அப்படியே முறுமுறுன்னு ஆயிரும். இல்லை எனக்கு திருப்பி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் வேணும்னா நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க, ஆனால் அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்காது. கொஞ்சம் நேரம் மெதுவாகவே குக் பண்ணிங்கனாவே தாராளமாக எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகிடும். நான் இப்போ வந்து கொடமிளகாவை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு நீங்கள் இப்படி தான் வைக்கணுமா, நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி போடக்கூடாதான்னு கேட்டால் கண்டிப்பாக தாராளமாக போடலாம். உங்களுக்கு எனக்கு வந்து இப்படி சாப்பிட பிடிக்கும், அதனால நான் அப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 4 இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் சாப்பிட குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்புவாங்க, அதுக்காக தான் சரி 4 இது கட் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து வெங்காயத்தையும் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் குடமிளகாய் எல்லாத்தையும் வச்சுட்டு ஸ்லோவாக ரொம்ப சிம்மில் வச்சுட்டு ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக குக் ஆகணும், மூடி போட்டு மூடிடலாம். இது எப்படி வேகும் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கருகி போயிடும், அதனால் ரொம்ப சிம்மில் வச்சு மெதுவாக வேகும். அது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளாடி தாளிக்கிறதுக்கு தேவையானதை கொஞ்சம் போய் தாளித்து வச்சிடலாம். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு மட்டும் போட்டு, ரொம்ப வேணால் 1 ஸ்பூன்கிட்ட கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா புரிய விடலாம். இதில் கருவேப்பிலை சேர்க்கலாமானா தாராளமாக சேர்க்கலாம், இருந்தாலும் அந்த அளவுக்கு எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலை, அதனால நான் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெறும் கடுகு உளுந்த மருந்து போட்டு நல்லா புரிய விட்டுட்டேன், புரிய விட்டுட்டு வச்சுட்டேன். இப்போ வெந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே அப்படியே சேர்க்கணும். நம்ம வெந்துச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்போக்கு வச்சு லைட்டாக குத்தி பாருங்கள். குத்தி பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லா பக்கமும் குத்தி விடுங்க. நம்ம வந்து தாளிச்சு வேறு அதில் கொட்ட போகிறோம், உள்ளே அந்த உள்ளே வரைக்கும் இறங்கணுன்றதுக்காக அந்த ஸ்போக்கை வச்சு எல்லா பக்கமும் குத்தி விடுங்க.
இப்போ மெயின் விஷயம் இந்த டிஷ்ஷு கொஞ்சம் டேஸ்ட் அப்படியே மேலே தூக்கி காட்டுறதுக்கு தனி மிளகாய் தூளும் சாட் மசாலாவும் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கையில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த நேரத்தில் தூவி விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு, நான் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பலாம். மேலாட்டம் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா தூவி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் பண்ணும் அந்த சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து வாயில் படணும். அதனால் எல்லா பக்கமும் நல்லா தூவி விட்டுட்டு நான் வந்து தாளித்து வச்சுருந்தேன் கடுகு உளுந்த மறுப்பு, அதை அந்த நேரத்துக்கு எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா போட்டுடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உண்மையிலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒன்று சாப்பிட்டாவே போதும், ஒரு ஆளுக்கு திருப்தியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும், முட்டை சேர்த்த மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாலு தான் கட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் இருக்குது, அதனால் குழந்தைங்க இன்னும் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு எதுவுமே தொட்டுக்க வேணாமானா சாஸ் கொடுங்க, டொமேட்டோ சாஸ் வேணால் தொட்டு சாப்பிட்லாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே சேர்க்காமலே சூப்பராக இருக்கும், எதுவுமே தொட்டு சாப்பிடாமலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை எனக்கு இதாக தொட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னா சாஸ் தொட்டு சாப்பிடுங்க, இல்லைனா தேங்காய் சட்னி வந்து வேர்க்கடலை போட்டு அரைச்சது அந்த மாதிரி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நமக்கு வந்து டிஃபன், அதாவது இட்லி தோசைக்கு மாற்ற என்னெல்லாம் செய்யலாம்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நிறைய வியூஸ் வந்துட்டுருக்கு. அதெல்லாத்தையும் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.